இது மாறுபட்ட சிந்தனையில் எழுதப்பட்ட வித்தியாசமான கவிதை. இந்த கவிதையின் கடைசி வரி வரை கட்டாயம் கேளுங்க. கடைசி வரியில்தான் கவிதைக்கான விடையும் இருக்கு. வாங்க இந்த சுவாரஸ்யமான கவிதைக்குள்ள போகலாம். இவ்வளொரு விலை மாது காசு இருந்தால் கூட்டி போகலாம். தெருவோரம் நின்றவள் தேவதையாய் மின்னினாள். கையிலே காசு இருந்தது, பதமாக விலை முடித்து அழைத்து போனேன். இடமார்போரம் சாய்ந்து வந்தவள் இதயத்துடிப்போடே இணைந்து போனாள். இடமார்போரம் சாய்ந்து வந்தவள் இதயத்துடிப்போடே இணைந்து போனாள். எனது விழிகள் அவளது முகத்தை தொட்ட நொடியில் உள்ளத்திலே இனம்புரியாத ஓர் உணர்ச்சி உதித்தது. மார்பில் சாய்ந்தவளை அணைத்து பிடித்தேன். அவளது மேனியினை விரல்களால் விரடினேன். மெதுமெதுவாய் நகர்ந்தேன், திரையினை அவிழ்த்தேன். மெதுமெதுவாய் நகர்ந்தேன், திரையினை அவிழ்த்தேன். கண்டதும் வியந்தேன். திரைக்குள்ளே சிறைபட்டு கிடந்த அதிசயங்களை எட்டி பார்த்து மெய் மறந்து அதிசயித்து நின்றேன். ஆகா, பிரமித்தேன். இது பிரம்மன் படைப்போ, இல்லை மனித படைப்போ? ஐயையோ, எத்தனை அழகு! அத்தனையும் இச்சிறு திரைக்குள் அடக்கம் என்பதோ ஆச்சரியமடா சாமி. காதல் தீவிரமானது, காமம் வேறுபிடித்தது. இணைந்து வாழ்கின்றோம், தாலிக்கயிறு ஏதுமின்றி. யாரவள் விலைமாதுவாக வந்து மனதில் காதலியாகி மனைவியாக மாறிப்போன அந்த பெண் யாரென்று உம்மனமிக்கணம் தேடுகின்றதா? இதோ சொல்கிறேன். சில நொடிகள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கூச்சத்தை உன்னில் அது உருவாக்கி செல்லும். இதோ இதோ அந்த பெண் கையில் உள்ள கைபேசிதான்.